வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் என்ன பார்த்துக்க போகிறோன்னா, நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க, சர்ச் அப்புறம் டெம்பிளில் எல்லாம் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேட்கும். நேரம் 10 மணி, நேரம் 9 மணி, நேரம் 8 மணி, நேரம் 7 மணி, நேரம் 6 மணி, நேரம் 5 மணி. அதே மாதிரி அது கூடவே இந்த அனௌன்ஸ்மெண்ட் கூடவே ஒரு ஸ்லோகன் வரும், இல்லைனா சில வார்த்தைகள், வாழ்வுக்கு தேவையான சில வார்த்தைகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டாக சொல்லியிருப்பாங்க, கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு ஆள் மேனுவலாக போய் பண்ணுறாங்களா, இல்லை இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டமா, இந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டமில் என்ன விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க, அதுக்கு பேக்ரவுண்டில் என்ன கருவி இருக்குது, அதை எப்படி செட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்கும். இந்த மாதிரி கருவிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக போகிற இடங்கள் எல்லாமே கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயமும் உங்களுக்கு வெளிப்படையாக தெரியணும்னு சொல்லிட்டு இதே நான் உங்களுக்கு இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை எப்படி வந்து செட் பண்ணுறாங்க, எப்படி கான்ஃபியூர் பண்ணுறாங்க, இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத டெமோ பண்ணி காமிக்க போகிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கு செட் பண்ணணும்னா எங்கே போய் வாங்கிக்கலாம், அதை பற்றி நம்ம பார்த்துக்கலாம், வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும், யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது டான்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு இந்த பாக்ஸை பிரிக்கிறேன், என்னென்ன திங்ஸ் இருக்குங்கிறத பாருங்கள். பாக்ஸை ஓப்பன் பண்ணுறேன், இங்கே பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன், இங்கே பாருங்கள். ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கூல் பெல் டைமர்னு சொல்லிட்டு ஒரு கருவி இருக்குது. அதாவது இது ஸ்கூலுக்கு மட்டும் கிடையாது, எங்கே வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வந்து எங்கெங்கே எனேபிள் பண்ண நினைக்கிறீங்களோ எங்கே வேணாலும் நம்ம இதை பண்ணிக்கலாம். ஸ்கூலுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அங்கே வந்து ஒரு பியூன் வந்து கிளம்பி போகும்போதே நம்ம புரியும் இப்போ வந்து டைம் என்ன, அதாவது இந்த பீரியட் எண்டாக போகுங்கிற விஷயம் நமக்கு தெரியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக ஒரு ஆள் இந்த மாதிரி போய் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே நம்ம இந்த கருவியில் செட் பண்ணி வச்சுட்டோன்னா, அதாவது அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன டைம் செட் பண்ணியிருக்கோமோ அந்த டைமுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடும். ஃபஸ்ட் பீரியட், செகண்ட் பீரியட், தேர்ட் பீரியட், அதாவது அனௌன்ஸ்மெண்ட் எந்த மாதிரி வேணாலும் செட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய ஆடியோ அது ப்ளே பண்ணும் அந்த டைமுக்கு, அவ்வளோதான். இதை வந்து நம்ம வந்து எப்படி செட் பண்ணணுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதுக்கு வந்து பவர் கொடுக்குறது ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக எல்லாருடைய வீட்லேயுமே 3-pin சாக்கெட் இருக்கும். அதே மாதிரி இப்போ டெம்பிளாக இருந்தாலும் சரி தான், ஸ்கூலாக இருந்தாலும் சரி தான், அப்புறம் மசூதியாக இருந்தாலும் சரி தான், சர்ச்சாக இருந்தாலும் சரி தான், கண்டிப்பாக அங்கே 3-pin சாக்கெட் கண்டிப்பாக இருக்கும். அங்கேருந்து ஒயரை எடுத்துகிட்டு நீங்கள் லைன் கொடுக்கணும். லைன் மட்டும் கொஞ்சம் தெளிவாக ப்ராப்பராக கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா அந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு, அதாவது 3 விஷயம் இருக்கும், 3 ஒயர் வரும், ஒன்று எர்த்து, ஒன்று நியூட்ரல், இன்னொன்று லைனு. அதுக்கு ஒயரோட கலர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதாவது லைனுக்கு என்ன கலர் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த கலர் பார்த்து இங்கே கரெக்டாக கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு அங்கேன்னு இன்புட்டை நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது, ஒயரை இன்புட் எடுத்துகிட்டு இங்கே வரும்போது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோசர் இருக்கும், அதை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ரெண்டு சைட்லேயுமே ஸ்க்ரூ தந்திருப்பாங்க, அதை ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மூலமா ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் இப்படி பண்ணுறேங்கிறத பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போதே புரியும். ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த கவர் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா 3 ஒயரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு அங்கே ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, டைட் பண்ணுறதுக்கு. அதுக்கு மேலே எழுதியிருப்பாங்க லைன் எங்கே வரும், நியூட்ரல் எங்கே வரும், எர்த் எங்கே வருங்கிறத நீங்கள் உங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதாவது என்ன பொறுத்த மட்டும் இங்கே வந்து எனக்கு வந்து லைன் வந்து இந்த சிவப்பு கலர் இருக்குல்ல, அதுதான் லைனு. அப்புறம் பிளாக் வந்து நியூட்ரல், அதாவது சாக்கெட்லேருந்து வரதை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எர்த்து வந்து பச்சை கலரில் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் இங்கே வந்து கனெக்ஷன் கொடுக்குறேன். எல்லில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணுறேன், நியூட்ரலில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூவும் கொஞ்சம் லூஸ் பண்ணுறேன், அப்புறம் ஈயில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூவும், அதாவது 3 ஸ்க்ரூவும் லூஸ் பண்ணதுக்கப்புறமா லைனுங்கிற சிவப்பு கலர் ஒயரை இங்கே இன்புட்டாக நான் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு வந்து லைன் வந்து இங்கே ரெட் கலரில் தான் இருக்குது. அதாவது உங்களுக்கு எந்த கலர் நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போது லைன் கொடுத்ததுக்கப்புறமா நியூட்ரல், நியூட்ரல் கொடுத்ததுக்கப்புறமா எர்த்து, எர்த்து கொடுத்ததுக்கப்புறம் சாக்கெட்டோட சுவிட்சை வந்து ஆன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கருவி வந்து ஆன் ஆகிடும். உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்பிளே இங்கே தெரியும் பாருங்கள், இங்கே தெரியுதா, இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே தெரியும். இந்த கருவியிலிருந்து அவுட்புட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ அவுட்புட், அதாவது சவுண்டு. நம்ம ஒரு டைம் செட் பண்ணியிருப்போம், அந்த டைமுக்கு சவுண்டு போடும் இந்த கருவி. அதோடய அவுட்புட்டை நம்ம வந்து ஒரு ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஒரு ஆம்ப்ளிஃபையரில் எடுத்து கூட பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழ் பகுதியில் வந்து ரிலேயை கொடுத்துருப்பாங்க. இதை எதுக்குங்கிறத நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ நான் வந்து சிம்பிளாக உங்களுக்கு கன்ஃபியூர் பண்ணி காமிக்கிறேன்.
கான்ஃபிகர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஆன் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும், டிஸ்பிளே தெரியும். இதில் பட்டனை பாருங்கள், பட்டனை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கலாம். இதில் வந்து மெனு, அதுக்கு மேலே இன்க்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க, இன்னொரு பட்டனில் வந்து டிக்ரிமெண்ட். இன்க்ரிமெண்ட்னா உங்களுக்கு தெரியும், இருக்கக்கூடிய வேல்யூவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறது. அதாவது ஒன்றுன்னு இருந்துச்சுன்னா அதை ரெண்டு மாற்றலாம், மூணுன்னு மாற்றலாம், ஒவ்வொரு கிளிக்குக்கும் அது வந்து கூடி கூடி போயிட்டே இருக்கும். டிக்ரிமெண்ட்னா கீழே கொண்டு வர்றது, அஞ்சுன்னு இருக்குதுன்னா நம்ம டிக்ரிமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது நாலு ஆகிடும், அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம கிளிக் பண்ணும்போது மூணு ஆகிடும். இப்போ உங்களுக்கு சிம்பிளாக தான் சொல்லித்தரேன், இப்போ புரியுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு ஒரு பட்டன் தந்திருப்பாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, மெனுக்குள்ளாடி என்டர் ஆகும்போது உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வரும். ஒரு ஆப்ஷனில் இருந்து இன்னொரு ஆப்ஷனுக்கு தாவறதுக்கு நம்ம நெக்ஸ்ட் பட்டன் பயன்படுத்திப்போம். அதாவது சவுண்ட் செட்டிங்ஸாக இருக்கலாம், இல்லை டேட்டு செட்டிங்ஸாக இருக்கலாம், இல்லை வால்யூம் செட்டிங்ஸாக இருக்கலாம், டைம் செட்டிங்ஸாக இருக்கலாம். அதாவது ஒரு ஆப்ஷனில் இருந்து இன்னொரு ஆப்ஷனுக்கு தாவறதுக்கு நெக்ஸ்ட் பட்டன், இன்க்ரிமெண்ட்டு கூட்டுறதுக்கு, டிக்ரிமெண்ட் குறைக்கிறதுக்கு. விஷயம் ஈஸியாக புரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறமா உள்ளாடி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும், அந்த ஆப்ஷனுக்கு உள்ளாடி நுழையிறதுக்கு, என்டர் ஆகிறதுக்கு நம்ம என்டர் பட்டன். எவ்வளோ எளிமையாக இருக்குங்கிறத பாருங்கள். இதுக்கப்புறமா எல்லாமே நம்ம வந்து செட் பண்ணிட்டோம், ஒரு அலாரம் செட் பண்ணிட்டோம். செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதில் இருந்து சேவ் பண்ணிவிட்டு வெளியே வர்றதுக்கு, எக்ஸிஸ்ட் ஆகி திரும்ப வந்த இடத்துல மெயின் மெனுக்குள்ளாடி வர்றதுக்கு எக்ஸிஸ்ட் பட்டனை பயன்படுத்தி நீங்கள் எக்ஸிஸ்ட் பண்ணி வெளியே வந்துடலாம். எவ்வளோ எளிமையாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையாக நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறமா அனௌன்ஸ்மெண்ட் கேட்குது இல்லை, நேரம் 10 மணி, இல்லை வந்து பீரியட் 1, பீரியட் 2, இந்த மாதிரி சவுண்டு கேட்குறது எப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு மெமரி கார்டு போடுறதுக்கு ஸ்லாட் தந்திருப்பாங்க, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த மெமரி கார்டை எடுத்து பிசியில் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஆடியோ தேவையோ அந்த ஆடியோவை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். அந்த ஆடியோவை இங்கே நம்ம கான்ஃபிகர் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம ஃபஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற ஆடியோ வந்து சவுண்டு 1, ரெண்டாவது போடுற ஆடியோ, ரெண்டாவது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற ஆடியோ சவுண்டு 2, மூணாவது போடுறது சவுண்டு 3, நாலாவது போடுறது சவுண்ட் 4, இந்த மாதிரி தான் கணக்கில் வச்சுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஆடியோ போட்டிருப்பீங்கன்னு உங்கள் ஞாபகம் இருக்கும், அதை எழுதி வச்சுக்கோங்க. அப்போ கான்ஃபிகர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெமரி கார்டு ஸ்லாட்டை பார்த்ததுக்கப்புறமா சவுண்டோட ரேங்கிங் எப்படிங்கிறத சொல்லி தந்துட்டேன். இதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க, அந்த வசதி இருக்குது. இனி உங்களுக்கு இந்த பெல் டைமரை கான்ஃபிகர் பண்ணுறது எப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ரொம்ப சிம்பிள் தான். அதாவது ஃபஸ்ட்டு வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ ஸ்கூலுக்கு செட் பண்ண போகிறோம்னா, அதாவது சண்டே வந்து ஹாலிடே, அந்த டைம் வந்து பெல்லெல்லாம் அடிக்கக்கூடாது. அப்போது ஹாலிடே டைமில் நம்ம அடிக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு கான்ஃபிகர் பண்ணணும். ஏன்னா கவர்மெண்ட் ஹாலிடே வரும், ப்ரைவேட் ஹாலிடே வரும், இந்த மாதிரி ஹாலிடே டைம்லேயும் நம்ம நார்மலாக அலாரம் செட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமுக்கு அடிச்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி டைமில் அடிக்கக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணால், மெனுக்குலாடி என்டர் ஆனதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். இப்போ ஹாலிடே டைம் செட் பண்ணுற சாம்பிள் காமிக்கிறேன். மெனுக்குலாடி என்டர் ஆனதுக்கப்புறம் அதில் நெக்ஸ்ட் கொடுத்து சுவிட்ச் பண்ணும்போது அதில் ஹாலிடேன்னு ஆப்ஷன் வரும், செட் நியூ ஹாலிடேன்னு. அதுக்குள்ளாடி போனதுக்கப்புறம் என்னென்னக்கு உங்களுக்கு ஹாலிடே வருமோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா, இப்போ அலாரமாக திங்களில் இருந்து வெள்ளிக்கிழமை செட் பண்ணாலும் சரி தான், திங்களில் இருந்து சனிக்கிழமை வரைக்கும் செட் பண்ணாலும் சரி தான், ஹாலிடே அதில் அந்த கேப்பில் வந்துச்சுன்னா, அந்த டேட்டில் வந்துச்சுன்னா அந்த டைம் அலாரம் அடிக்காது, எதுவும் அடிக்காது. இனி உங்களுக்கு ஒரு அலாரம் செட் பண்ணுறது எப்படிங்கிறத காமிக்கிறேன். அலாரம் மீன்ஸ் ஒரு பீரியட் முடிஞ்சதுமே பெல் அடிக்கணும். அப்போது எப்படி செட் பண்ணலாம் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். அதை பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும், அதுக்கப்புறம் ரொம்ப சுலபமாக நீங்கள் பண்ணிப்பீங்க. என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு மெனு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது மெனுக்குள்ளாடி போயிடும். இதுக்கப்புறமா அந்த தாவர பட்டன் என் நெக்ஸ்ட்டின்னு போட்டிருப்பாங்க, நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணி தாவிக்கலாம் அடுத்தடுத்த மெனுக்கு போகிறதுக்கு. அதாவது செட் நியூ அலாரம்ங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷன் உங்களுக்கு டிஸ்பிளேல தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என்டருங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அந்த ஆப்ஷன் உள்ளாடி நம்ம உள்ளாடி போகணும். அப்போ என்டர் கிளிக் பண்ணி உள்ளாடி போகிறோம். போனதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், சம்மரா, எக்ஸாம் மோடா, விண்டரான்னு கேட்கும், அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்காக சம்மரில் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த சம்மரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷனுக்குள்ளாடி என்டர் ஆகிறேன், என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி என்டர் ஆகிறேன். என்டர் ஆனதுக்கப்புறமா சவுண்டு வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ பீரியட் 1னா பீரியட் 1னு அனௌன்ஸ் பண்ணுற சவுண்ட் நமக்கு தெரியும், ஃபஸ்ட்டு காப்பி பண்ணுவோமா செகண்ட் காப்பி பண்ணுவோமான்னு நமக்கு தெரியும். அப்போது பீரியட் 1லேருந்து பீரியட் 10, ஒவ்வொரு ஸ்கூலில் ஒவ்வொரு டைமிங் இருக்கும் கிளாஸ், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சவுண்டு ஆட் பண்ணியிருப்போம். சவுண்டோட லென்த்து எவ்வளோ செகண்ட் அது ஓடுங்கிறத நமக்கு தெரியும். என்ன ஆடியோ வந்து அந்த டைமுக்கு கேட்கணுமோ அந்த ஆடியோ நீங்கள் கான்ஃபிகர் பண்ண வேண்டியது இருக்கும். அது எப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், சவுண்டுக்குள்ளாடி சவுண்டு ஆப்ஷனுக்குள்ளாடி என்டர் ஆனதுக்கப்புறமா
இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஆடியோ நம்பர் சேஞ்ச் ஆகிட்ருக்கும், ரேங்கிங் சேஞ்ச் ஆகிட்ருக்கும். உங்களுக்கு எந்த சவுண்டு அந்த டைமுக்கு வேணுமோ அந்த சவுண்டை நீங்கள் செட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் சவுண்ட் செட் பண்ணதுக்கப்புறமா, அதாவது சவுண்டு த்ரீயில் நான் வச்சுருக்கிறேன், இதுக்கு நீங்கள் என்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, சவுண்ட் த்ரீயில் வச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பட்டனாக கிளிக் பண்ணும்போது அடுத்த ஆப்ஷனுக்கு சுவிட்ச் ஆகிரும். அப்போ சவுண்டு நம்ம ரேங்கிங் லெவலில் 3 வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் இது வந்து மண்டே இந்த அலாரம் அடிக்கணுமா, டியூஸ்டே அடிக்கணுமா, வெனஸ்டே அடிக்கணுமா, திங்கள் செவ்வாய் புதன் வாரங்களில் 7 இருக்கும், எந்தெந்த நாட்களில் அடிக்கணுங்கிறத நீங்கள் அதில் செட் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் அதில் ரெண்டில் ஏதாவது ஒரு பட்டனை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி கிராஸில் வந்துச்சுன்னா அந்த நாள் அலாரம் அடிக்காத அர்த்தம். எம்ஒன் இருந்துச்சுன்னா மண்டே அது கண்டிப்பாக அலாரம் அடிக்கும், டியூஸ்டேனா டியூஸ்டே, டபிள்யூன்னு இருந்துச்சுன்னா வெனஸ்டேயும் அது அடிக்கும். அது கிராஸில் இருந்துச்சுன்னா அடிக்காதுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் இப்போ அந்த டேட்டும் செட் பண்ணிட்டோம், டேட்டில் அந்த வீக்கில் எத்தனை நாள் மண்டே அடிக்கணுமா அந்த விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா சவுண்டோட இது வந்து இவ்வளோ லென்த்தாக இருக்கணும், சவுண்டோட லென்த்து உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம், 0-1, 0-1 இருக்கும் அது அப்படியே இருக்கட்டும், அது நமக்கு தேவை கிடையாது. சவுண்டோட லென்த் செட்டிங்ஸ் இப்போ ஓவர். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டைம், எந்த டைமுக்கு அலாரம் அடிக்கணும் அதை செட் பண்ணுறதுக்கு திரும்பவும் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு டைம் செட் பண்ணுற ஆப்ஷன் வரும், இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட். அதே தான், இதை சொல்லித்தரணும் அவசியமே கிடையாது. இங்கே 12:08 சொல்லிட்டு போட்டிருக்கேன், 12:08 ஃபஸ்ட்டு பெல் அடிக்கும். இதுக்கப்புறமா ரெண்டாவது பெல் ஆட் பண்ணணுன்னா என்டரை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கேட்கும், ரெண்டாவது இது அலாரம் ஆட் பண்ணணுமான்னு கேட்கும். திரும்ப என்டர் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ரெண்டாவது ஆட் பண்ணிக்கலாம். அப்படி 3, 4, 5, 6, 7 உங்களுக்கு எத்தனை அலாரம் வேணுமோ அத்தனை அலாரம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இவ்வளோ போதும், ஒரு அலாரம் போதும்னா எக்ஸிஸ்டை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகி அது வெளியே வந்துடும், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நண்பா இனி சாம்பிள் பாருங்கள். இந்த ஸ்க்ரீனை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அதாவது டிஸ்பிளேயை பார்க்கும்போது தெரியும், சவுண்டு 1 நான் செட் பண்ணியிருக்கிறேன். சவுண்டு 1 பீரியட் 1 ஆடியோ நான் அதில் செட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறம் மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் அடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். சவுண்டோட லென்த் வந்து 20 நான் போட்டிருக்கிறேன். அந்த ஆடியோட லென்த் எவ்வளோ வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், ஆனால் குறையக்கூடாது, கூடணும், சரியா, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 0-1, 0-1 அதுக்கப்புறம் 12:27 அடிக்கிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன் அலாரம். இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். என்டர் கொடுத்தா அடுத்த அலாரம் செட் பண்ணிக்கலாம். எக்ஸிஸ் கொடுத்தாச்சுன்னா இந்த அலாரம் சேவ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். 12:27 அலாரம் அடிக்கும். டைம் வந்து பாருங்கள், பார்த்துட்டே இருந்துக்கோங்க. கரெக்டாக 12:27 அலாரம் அடிக்கும். நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, பீரியட் 1 கேட்கும். திஸ் இஸ் பீரியட் நம்பர் 1. அதாவது உங்களுக்கு கான்ஃபியர் பண்ணதுக்கப்புறம் சாம்பிள் காமிக்கணும், இப்படிலாம் இருக்குங்கிற விஷயத்தை எல்லாமே தெள்ள தெளிவாக காமிக்கிறது தான் இந்த சாம்பிள். இதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் நான் சொல்கிறதா சொல்லியிருந்தேன், கீழே வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்திருப்பாங்க ஒயரிங் பக்கத்தில், ரிலே அவுட்டுன்னு சொல்லிட்டு. இந்த ரிலே அவுட் எதுக்குன்னா, நான் வந்து உங்களுக்கு ஆடியோ ஜாக் மூலமா கனெக்ட் பண்ணி தான், ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணி தான் இந்த அலாரத்தை வந்து உங்களுக்கு சாம்பிள் காமிச்சிருந்தேன். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆம்பிளிஃபயரில் கனெக்ட் பண்ணுவாங்க. ஆம்பிளிஃபயரில் கனெக்ட் ஆகும்போது சில டைம் ஆம்பிளிஃபயர் ஆஃபில் இருந்துச்சுன்னா அலாரம் கரெக்டாக வந்து ப்ரோக்ராம் வைஸ் வந்து அது கரெக்டான டைமில் வந்து அடிக்கும். ஆம்பிளிஃபயர் ஆஃபில் இருந்துச்சுன்னா சவுண்டு கேட்காதல்ல. ஆம்பிளிஃபயரை வந்து அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக யாரோட உதவியும் இல்லாமல் ஆம்பிளிஃபயரை ஆன் பண்ணி வைக்கிறதுக்கு தான் அந்த ரிலே. அதை நீங்கள் கரெக்டாக கன்ஃபியர் பண்ணிட்டீங்கன்னா அந்த இது வந்து ஒர்க் ஆகும். இவ்வளோதான் சிம்பிள் மெத்தட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, இப்படி தான் இந்த சர்ச்சில் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அடிக்குது, அதையும் சொல்லி தந்துட்டேன். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், இவ்வளோ எளிமையாக இருக்குங்கிறத பாருங்கள். இதை மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து தெரியப்படுத்த விரும்புகிறீங்கன்னா இதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும், எந்த மாதிரி கேட்ஜெட் ரிவ்யூ பண்ணணும், எந்த மாதிரி டெக் அப்டேட்ஸ் வேணுங்கிறத கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்திக்கோங்க. அதிகம் பேர் ஒரே விஷயத்தை கேட்கும்போது அதை எடுத்து நான் பண்ணுறேன். சந்திக்கலாம் நண்பா, கீப் சப்போர்ட்டிங்.